அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்துட்டு உளுந்தை யூஸ் பண்ணி, கருப்பு உளுந்தை யூஸ் பண்ணி அரிசி பருப்பு எல்லாம் ஒன்னா போட்டு எப்படி சாதம் செய்யலாம் அப்படின்னு பார்க்க போறோம். இது ரொம்ப லேடிஸ்க்கு ஸ்பெஷலான ரெசிபி. இடுப்பு எலும்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இதை சாப்பிட சாப்பிட்ட உளுந்து சாப்பிட்டாலே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஸோ உளுந்தை வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்கு சைட் டிஷ் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்து வெண்டைக்காய் பச்சடி, அதுக்கப்புறம் வந்துட்டு எள்ளு துவையல். இதுக்கான ரெசிபி நான் சீக்கிரம் போஸ்ட் பண்றேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன், ஊற வச்சிருக்கேன். அதை ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 2 கப் அரிசிக்கு 1/2 கப் கருப்பு உளுந்த பருப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு சீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு வெந்தயம், 1/2 மூடி தேங்காய், 1/20 பல் பூண்டு. இப்ப இதை எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம். இப்ப ஒரு கடாயில இந்த வெந்தயமும் சீரகமும் இப்ப நம்ம நல்லா வறுத்துக்க போறோம். எண்ணெய் இல்லாம நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர்ல நம்ம ஊற வச்ச அரிசி ஆட் பண்ணிக்க போறோம். இப்ப வறுத்து வச்சிருக்க சீரகம் வெந்தயம் அதையும் ஆட் பண்ணிக்க போறோம். இப்ப உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். எல்லாத்தையும் லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப தேங்காவும் ஆட் பண்ணிட்டு போறோம். ஆறு டம்ளர் தண்ணி நான் ஊத்திருக்கேன். இப்ப தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கிளறி இப்ப இதை நல்லா கொதிக்கி விடுங்க. இப்போ மூடி போட்டு ஒரு மிதமான சூட்ல 3 விசில் விட்டுருங்க. நம்மளோட உளுந்த பருப்பு சாதம் ரெடி ஆயிடும். இப்போ ஒரு 3 விசிலுக்கு அப்புறம் பார்க்கலாம். நம்மளோட உளுந்த பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்விங் பிளேட்டுக்கு மாத்திடலாம். செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட் சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.